ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் காலையில் வந்து உருளி அலங்காரம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பண்ணி நான் நிலவாசலில் வச்சுட்டேன். இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் நான் பார்த்தீங்கன்னா விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோன்னே எங்களுடைய 3 பேருடைய வாட்டர் பாட்டிலையும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெந்தய தண்ணி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், இந்த மாதிரி ஏலக்காய். ஸோ ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு தண்ணி வச்சு குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து நம்மளோட பாடி வந்து நார்மலாக இருக்கும், ஹீட் ஆகாமல். ஸோ இது வந்து ஃபீவர், இந்த சளியெல்லாம் பிடிக்காமையும் பார்த்துக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இப்போ வெயில் காலத்தில் கொடுக்கறது அவ்வளோ நல்லது. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணவும் நீங்கள் ஆரம்பிச்சுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேருடைய வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மத்தியானம் சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்பால் சாதமும் வெஜ் கறியும் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானது ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து ரெடி பண்ண போகிறேன். 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி தேங்காய்பால் சாதம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் தான் ரெடி பண்ணாமல் வச்சுட்டேன். நான் என்னென்ன காய் இன்னைக்கு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், இது மூணையும் வச்சு தான் வெஜ் கிரேவி பண்ண போதும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் கிரேவி பண்ண போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து தக்காளி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது கொஞ்சோண்டு பேஸ்ட்டு அரைக்கணும், தேங்காய் பேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி இது ஒன்றும் பெருசாக வந்து அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஊற போட்டிருக்கேன். சரி, சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் வந்து நம்ம மாவுக்கும் போட்டு விட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே டைமில் எல்லா ஒர்க்குமே வந்து கிச்சனுக்குள்ளே முடிஞ்சது மாதிரி ஆயிடும் இல்லைங்களா, ஸ்மார்ட்டாக வந்து முடிச்சுக்கலாம்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் மாவுக்கும் போட்டு விட்டுட்டு தான் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து காய் வந்து வேக வைக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் கேரட்டும் பீன்ஸும் வந்து கட் பண்ணி வந்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று, காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கலை. இதை வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு சின்னமாக கட் பண்ணி இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இப்போ காய் வந்து நம்ம குக்கரில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து மாவுக்கு வந்து போட்டு விடணும். இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டில் வந்து அவ்வளோ யூஸ் ஆகுது. இப்போ மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே கெட்டில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்கிற வேலை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு நம்ம சுற்றி இருக்கிறது, நாளைக்கு செய்ய வேண்டியதுக்கு என்ன தேவை, இந்த மாவு அரைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கு வந்து மேக்ஸிமம் 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஒரே டைம்லேயே பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு பாத்திரமும் கழுவிட்டு இட்டு மாவுக்கும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ நமக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்னோடய 2 பையங்களும் தூங்குறதுனால பார்த்தீங்கன்னா நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னால் நானும் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுனா சமைச்சிட்டு நான் படுக்க போயிடுவேன், அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவிப்பேன், அதுக்கப்புறம் தான் மாவாட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பேன். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் எப்போ சமைக்க போகிறேன்னா அப்போவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் பார்க்க வேண்டிய எல்லா வேலையுமே மேக்ஸிமம் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை பார்க்கும் போதே இன்னொரு வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நான் வேலையை முடிக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா 2 குழந்தையுமே வந்து நல்லா வந்து பார்த்துக்க முடியுது. இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் எப்போ விசில் போட்டாலும் செக் பண்ணிவிட்டு போடுங்க. எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணுறாலும் நம்மளோட வசதிக்காண்டி தான் எல்லாமே இப்போ கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இல்லைங்களா. ஸோ குக்கர் அதனால தான், குக்கர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஃபீவர் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய பையனுக்கு தான் ஃபீவர் வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்துச்சு. அன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்ட தண்ணியோ ஏதோ வந்து செட் ஆகாமல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹோட்டல் போனப்போ. ஸோ அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கு இருந்துச்சு, இப்போ தம்பிக்கு சரியாயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் இருக்குது. என்ன தான் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்மளால் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது இல்லைங்களா. கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் கூட
நம்ம வந்து சரி ஓகேப்பா அவன் பாட்டு விளையாடுவான்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். எனக்கு 3 மாதம் குழந்தையும் இருக்காங்க, இன்னொன்று 2.5 வயசு குழந்தையும் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் வந்து ரெஸ்டே கிடையாது. கரெக்டாக அதுக்கு எனக்கு வீட்டு ஒர்க்கும் பார்க்கறதுக்கும் அவங்களையும் பார்க்கவும், ஏன்னா அவங்க தூங்குகிற டைம் தான் என்னால் சமைக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா துவைக்கணும், இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் தான் நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 1 டே எப்படி போகுதுன்னு தெரியாது. எனக்கு ரெஸ்ட்டுன்னு கொஞ்சம் கூட இருக்காது. கரெக்டாக அதுக்கும் நான் ஒரு வேலை முடிச்சேன்னா அடுத்த வேலை போய் பார்க்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த முடியல அப்படின்னா கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி மாவுக்கு போட்டு உளுந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐஸ் கியூப் அதில் போட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ வந்து உளுந்து வந்து நிறையா காணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம உளுந்தை வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஐஸ் கியூப் மாதிரி வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெஜ் கிரேவி செய்யறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு பேஸ்ட்டு வந்து தேவையாக அரைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு போட்டிருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முந்திரி சேர்த்து நான் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு முடியலைன்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன தான் நம்ம சுற்றி சொந்தம் பந்தம் இருந்தாலும் கூட நமக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க. இதுவே நம்ம அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பார்ப்போம். பட் அவங்க பார்த்துருக்காங்க அப்படி நம்ம போய் பார்த்தோமே அவங்க பார்ப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து நம்ம எதிர்பார்க்காம செய்த ஒரு உதவி தான். பட் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அவங்க வந்து பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது வந்து அவங்கவுங்க தேவைக்கு மட்டும்தான். நமக்கு ஒரு தேவைன்னு வரப்போ கண்டிப்பாக யாருமே நம்ம கூட வந்து நிற்க போகிறது கிடையாது, நிற்கவும் மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்மளோட சுற்றி இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன், ஏன்னா எனக்கு நிறையா விஷயத்தில் நான் பார்த்துட்டேன். அவங்க வந்து அவங்களே விலைக்கு போனால் கூட அவங்க போய் 4 பேர்கிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம தான் பேசலை, நம்ம தான் விலகி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே தான் ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வந்து மற்றவங்க கிட்ட உருவாக்குறாங்களே தவிர இல்லை நான் தான் பேசலை அப்படின்னு வந்து அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கவே மாட்டுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம இதை போய் கேட்கறதுனால நமக்கும் வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது இல்லைங்களா. ஸோ நான் இப்போ வந்து எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. நமக்கு அவங்க இருந்தாலும் சரி இல்லைனா சரி அவங்க குடும்பத்துக்கு அவங்க நல்லா இருந்தால் சரி ஓகே, நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நம்ம பண்ணுறோம். அதே வந்து நம்ம வந்து நமக்கு பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. ஓகே நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்துலேயுமே பழகிட்டேன். இப்போலாம் அவங்க பண்ணால் கூட ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு கேட்க தோணும் தான், பட் நான் வந்து கேட்கறது கிடையாது. சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போகிறது. இப்போ வெஜ் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வந்து தாளிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், அதில் வந்து பட்டை பிரியாணி இலை, இன்னொன்று வந்து கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நான் என்கிட்ட ஏலக்காய் இல்லாதனால நான் வந்து அதை சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டு தாளிச்சு இல்லை வந்து பெரிய வெங்காயம் போட்டு நான் வந்து தாளிச்சுக்கிட்டேன். ஸோ பெரிய வெங்காயம், இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ காய்கறி அதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வந்து கிண்டிட்டேன். நான் வீட்டு குழம்பு பொடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு நான் பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்த்துக்கலை. சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவியாக வந்து நல்லா வந்து நான் கொதிக்க வச்சு இப்போ நான் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நான் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிட்டேன். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பாலும் வந்து புழிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு தேங்காய் போதும். நான் 2 டம்ளர் தான் நான் வந்து பச்சரிசி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தேங்காய் பால் இருந்தால் போதும். பட் எனக்கு 5 டம்ளர் தேங்காய் பால் இருந்தனால நான் 1 டம்ளர் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டேன். நம்ம வந்து நமக்குன்னு செய்யாமல் இப்போ சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளால் வந்து கொஞ்சம் பார்த்துக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் பால் இன்றைக்கி எடுத்தேன். டெய்லி தேங்காய் பால் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. ஸோ நம்மளால் டெய்லி வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாது என்ன. ஸோ நான் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப எனக்கு தேவையானதை நான் வந்து எடுத்துக்கிறது. இன்னொன்று குழந்தைகளுக்கும் தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அவங்களுக்கும். அவங்களும் இப்போ வெயில் காலத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் தேங்காய் பால் சாதத்துக்கு எப்படி தாளிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டை கிராம்பு இதில் வந்து மிளகு போட்டுக்கிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிட்டேன். இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இந்த உலர் திராட்சையும் நான் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு காய் விட்டால் உள்ள தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து பழுத்த தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி தக்காளி தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லாட்டினா காய் விட்டா உள்ள தக்காளி சேர்த்துக்கோங்க.
ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து நான் வதக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டம்ளர் பச்சரிசிக்கு வந்து 4 டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலை, வெறும் பியூர் தேங்காய் பால் மட்டும்தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா கெட்டியான தேங்காய் பாலை பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் ஊற்றி எனக்கு ஒரு 3 விசில் விட்டால் போதும். இது வீட்டு அரிசி தான், கொஞ்சம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து குக்கரில் வைக்கிறது. ஸோ எப்படின்னு எனக்கு தெரியலை, பட் நானாக 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் சாதமும் நல்லா தான் வந்துருந்துச்சு. இன்னொன்று, இதில் தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம், தேங்காய் பால் வந்து திரண்டுக்கும். இன்னொன்று, தேங்காய் பால் சாதத்தில் உப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கச்சது மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவும் சேர்க்கறத விட கொஞ்சம் காவாசி சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ நான் பக்கத்தில் மாவும் போட்டுட்ருந்தேன் இல்லைங்களா, ஸோ மாவையும் வந்து நான் வந்து பக்கத்துலேயே நான் அள்ளி வச்சுக்கிட்டு ஸோ அதையும் பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் மாவு மட்டும் அரைக்காமல் அதில் வந்து இன்றைக்கி வந்து கம்பு மாவும் சேர்த்து தான் நான் வந்து அரைக்க போகிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு உள்ளவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு கொடுக்க முடியும்னா நம்ம அது வந்து கொடுக்கறதுல வந்து தப்பே கிடையாது. நானும் ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னோடய பையன் பிறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா நான் எந்த விஷயத்துலையுமே ஹெல்த்தியாக வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். என்னால் இது முடியும்னு தெரிஞ்சிட்டுன்னா நான் அதை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன், அவனுக்காண்டியே பார்த்திங்கன்னா நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நாங்களும் இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நிறையா விஷயம் பழகிக்கிட்டோம். இப்போ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணும், முடியாத பட்சத்துக்கு நம்ம வெளியில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் ஹெல்த்தியாகவே இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட பார்த்து என்னோடய பையனும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. இப்போ சாப்பாடு ரெடி, மாவும் பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கிரேடு தான், ஸோ இதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் 5 வருஷமாக இந்த டப்பாவில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுது எனக்கு. இதே சைஸில் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் வந்து மாவு ஊற்றி வைக்கிற மாதிரி வந்து ஸ்டீலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. கிடைச்சாலும் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கேப் பார்த்தீங்கன்னா வந்து லப்பரில் கிடைக்குது. எனக்கு ஸ்டீல் மூடியே போட்டது மாதிரி வந்து இன்னும் கிடைக்கல. கிடைச்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வந்து மாற்றிடலான்ட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த பாக்ஸ்லேயே ஊற்றிச்சு. இந்த பாக்ஸில் ஊற்றி வைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சீக்கிரத்துக்கு மாவு பார்த்திங்கன்னா பொங்காது. நான் ஒரு பாக்ஸை வந்து மாவு வந்து புளிக்க விட்டுருவேன், இன்னொரு பாக்ஸை நான் அப்படியே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். தேவையானப்போ பார்த்திங்கன்னா மாவு எடுத்து வச்சுக்கிறது. ஸோ கம்பு மாவும் நான் எடுத்து வச்சு ஆட்டிட்டேன். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு இடையிலே நான் பார்த்தோம்னா கழுவிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனுக்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் வெஜ் கிரேவியும் தான், டேஸ்ட்டு வந்து செமையாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ஒட்டியாமும். என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2வது பையனுக்கு 4 மாதம் ஆக போகுது. ஸோ 3 முடிய போகுது. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு எனக்கு அவனை அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் ரொம்ப இந்த படுக்க வச்சு தூக்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுனா கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேபி காக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுது. இதில் வந்து நம்ம 12 கிலோ வரைக்கும் வந்து குழந்தைய வந்து கேரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ தான். ஸோ எனக்கு இது யூஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே பாப்பாவை இதிலே வச்சுருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முதுகு வலி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அப்படி இருக்கா இல்லை யூஸ் பண்ண இது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கொஞ்சம் முதுகெல்லாம் வந்து வலிக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதோடய ரிவ்யூஸும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடும் பார்த்திங்கன்னா கூட்டி நான் வந்து மாவு போட்டாச்சு. இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதனால இன்றைக்கி கொஞ்சமாக மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்குமே எல்லா ஒர்க்குமே வந்து முடித்தாச்சு. என்னோடய பையங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. குட்டி பையன் பார்த்திங்கன்னா பாயில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்கு பார்க்குறப்ப நான் பெரிய பையன்ட்ட சொல்லிட்டு வருவேன், தம்பியை பார்த்துக்கையா அப்படின்னு சொன்னால் அவன் கொஞ்சம் பார்த்துப்பாங்க, நம்பி தான் விட்டுட்டு இருக்கு இன்னமும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலு மால் தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 வீக்ஸாகவே வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு தர சொன்னாங்க. இதுவே நம்ம லோக்கலில் வந்து சிக்கன் வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஃபுல்லாக வாங்கணும். ஸோ நமக்கு அந்தளவுக்கு யூஸ் தேவை கிடையாது, எனக்கு ஒரு 1/2 கேஜி இருந்தாவே போதும். அதனால இந்த மாதிரி 1/2 கேஜிலாம் வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து லூலு மால் தான் வரணும். ஸோ அதுக்கான எனக்கு பக்கமாக இருக்கனா நான் லூலில் தான் வந்து வாங்கிக்கிறது. ஸோ அங்கே போனால் ஸ்நாக்ஸ் வாங்காமல் வரதே கிடையாது. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த டைம் இந்த வீக்
வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சமும் இன்னொன்று பழம் கொஞ்சமும் நான் வாங்கிட்டே வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அதனால கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சது மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி பாலக் முதுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிக்கிறது தான். அங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கேருந்தே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நான் காட்டலை, இவ்வளோதான். நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், இடியப்பம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒன்று இந்த கிளாஸ் பாட்டில், இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. ஸோ அது நான் ரொம்ப நாளாகவே இந்த 5 வருஷமாகவே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 335 ரூபா, அதுவும் ஆஃபர் ப்ரைஸு. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 449 ரூபா. ஸோ எனக்கு ஓகே, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக நான் கில்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். பட் இங்கே யாருமே சிக்கன் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தானேன்னு சொல்லிட்டு நான் வாங்குறதே கிடையாது. இந்த டைம் என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்றேன்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃப் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ரெடிமேட் சப்பாத்தி எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் மாவு புளிச்சது மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து எப்போவுமே சாப்பிடணும்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து அன்ஹெல்த்தி தான். ஸோ இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை, மத்தியானம் செஞ்ச வெஜ்ஜு கிரேவி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் கிடையாது, நல்லா உப்பி வருது. பட் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் புளிச்சது மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோ இதில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட சப்போர்ட் மட்டுமே போதும்.